மைனாவும் அதன் குஞ்சுகளும். மைனாவும் அதன் குஞ்சுகளும் ஒரு ஊரில் ஒரு பெரிய கோதுமை மயில் இருந்துச்சு. அந்த கோதுமை மயிலுக்கு நடுவில் ஒரு மைனா கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிச்சு. அந்த குஞ்சுகள் ரொம்ப சின்னதா இருந்ததால் அதுங்களால பறக்க முடியல. அம்மா மைனா கொடுக்கிற சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கோதுமை வயலோட முதலாளி அங்க வந்தார். கோதுமை எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு, உதவிக்கு யாராவது கிடைச்சா நாளைக்கு அறுவடை செய்திடலாம்னு சொன்னார். அதை கேட்ட மைனா குஞ்சுகள் ரொம்ப பயந்து போச்சுது. அடடா, கோதுமையை அறுவடை செய்தா நம்ம கூட்டையும் பிச்சு போட்டுடுவாங்க, நமக்கு ஆபத்துன்னு சொல்லிச்சுதுங்க. அதை கேட்ட அம்மா மைனா, பயப்படாதீங்க, நாளைக்கு அறுவடை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிச்சு. அது மாதிரியே மறுநாள் அந்த விவசாயி அறுவடை செய்யவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க வந்த விவசாயி பக்கத்து ஊர்ல இருந்து வேலையாட்களை வர வச்சு நாளைக்கு அறுவடை செய்யலாம் என சொன்னார். அதை கேட்ட மைனா குஞ்சுகள் திரும்பவும் பயந்து போச்சுது. அவங்க அம்மா கிட்ட நாம வேற எங்கேயாச்சும் போயிடலாமான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த அம்மா மைனா சொல்லிச்சு, ஒன்றும் பயமில்லை, நாளைக்கு அறுவடை நடக்காதுன்னு சொல்லிச்சு. அதே மாதிரியே மறுநாளும் அறுவடை நடக்கலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அங்க வந்த விவசாயி ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது, அதனால் நாமளே அறுவடை செய்திடலாம் என்று சொன்னார். அதை கேட்ட அம்மா மைனா சொல்லிச்சு, ஆபத்து குழந்தைகளா, யாரையும் நம்பலாம், தன்னோட வேலையை தானே செய்ய அந்த விவசாயி முடிவெடுத்துட்டாரு, அதனால் எல்லாரும் மெதுவா என்னோட நடந்து வாங்க சொல்லி அந்த கூட்டை விட்டு பக்கத்துல இருக்கிற புதருக்குள்ள பாதுகாப்பை எல்லா குஞ்சுகளையும் கூட்டிட்டு போயிருச்சு அந்த மைனா. தன் கையே தனக்கு உதவி.